ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிடக்கூடிய ரெண்டு வகையான சத்தான உணவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பில் ஒரு கப்பளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு, நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவு கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது கூட சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க, ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேவைப்படும். இது அப்படியே சூடாகட்டும், ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். நான் இந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். 3-4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசி மாவை பிழிஞ்சிடலாம், முறுக்கு பிழிகிற மாதிரி. தண்ணி கொதிக்கும் போது தான் இந்த மாதிரி பிழியணும், இல்லைனா எல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 2 நிமிஷம் லைட்டாக வெந்த பிறகு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டிங்கன்னா சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் ஆகிடும். இது இப்படியே ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மாவை பிழிஞ்ச பிறகு நம்ம அச்சியில் கொஞ்சம் மாவு இருக்கும், அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புழிஞ்ச அரிசி மாவெல்லாம் ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வடிகட்டின வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் கூட நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் இனிப்பெல்லாம் ஊறி டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது. 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இது கூட 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை மிக்சர் ஜாரில் ஒரு 2 சுற்றி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இடியாப்பாச்சியில் ஒட்டிகிட்டு இருந்த மாவெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு இப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்ம பாயாசம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் முந்தி திராட்சையெல்லாம் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம சூப்பரான பாயசம் அழகாக தயாராகிடுச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்பர் 2க்காக நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டியாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச ஹோம்மேட் சத்து மாவு தான். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு கூட ஜெலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடையில் விற்கிற சத்து மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கஞ்சியாக கொடுத்தா குடிக்க மாட்டாங்க, இது கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது கெட்டியாகிற அளவுக்கு தொடர்ந்து கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி கெட்டியானதும் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நல்லா சேர்த்துக்கலாம், அதிகமாக தேங்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்தது இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொழுக்கட்டை மாதிரியோ இல்லை உருண்டை மாதிரியோ பிடிச்சி வச்சுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்டான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை லைட்டாக ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான சத்தான 2 வகையான குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாப்பிடக்கூடிய ஒரு உணவை பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும். ரைட்ஸ், பை ஃப்ரம் யூ சுகன்யா.